எஸ் வெல்கம். ஸோ லெக்சர் நம்பர் 29, தமிழ்நாடு கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் அண்ட் ஜேஇஇயில் மேட்ரிசஸ் யூனிட்கான கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் 6 வீடியோஸில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதாவது மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் முதல்ல வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஓகே. ஸோ முக்கியமான கண்டிஷன் என்னது அப்படின்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் என்னால் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரேமர்ஸ் மெத்தட் படித்தோம். ஓகேவா? கிரேமர்ஸ் மெத்தட் ஃபார்முலா எப்படி வந்தது அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் கௌசியன் எலிமினேஷன் மெத்தட், இது கௌசியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் எதுக்கு அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சோம். ஓகேவா? என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சோம். அது மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய ரூல் வச்சோம். பட் இந்த இங்கே கௌசியன் எலிமினேஷன் மெத்தடுக்கு எந்த ரூலும் கிடையாது. அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலராகவும் இருக்கட்டும், நான் சிங்குலராக இருக்கட்டும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், என்ன மேட்ரிக்ஸ் வேணால் இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், வி கேன் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் யூசிங் கௌசியன் எலிமினேஷன் மெத்தட். தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஆஃப் ஆல். தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் யார்? கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் தான். ஏன்னா மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன கிடையாது, அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. கன்ஸ்ட்ரெயின்னா எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகேவா? மேட்ரிக்ஸ் எப்படின்னா இருக்கட்டும், ஐ கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் யூசிங் கௌசியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, எப்படி சார் பண்ணுவீங்க? ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 சிஸ்டம் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அன்னோன்ஸை வச்சு நம்ம முதல்ல ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஸோ இப்போது ஒரு 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த 3 வேரியபிள் எப்படி இருக்கும் இல்லை என்ன பார்த்தாச்சு. a11x plus a12y plus a13z is equal to b1, a21x plus a22y plus a23z is equal to b2, a31x plus a32y plus a33z is equal to b3. இவன் யார் எனக்கு? சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள், சிஸ்டம் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா, ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னது? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, கரெக்டா? ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு, எக்ஸ்ன்றது வேரியபிள்ஸ் அன்னோன் வேரியபிள்ஸு, பின்றது அவுட்புட் வெக்டா. ஸோ என்ன பண்ணணும் அப்போ, ஏஎக்ஸ் ஈக்குவல் பி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு யார் வருவா? a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33. நம்மளுக்கு இங்கே அன்னோன் சேரு எக்ஸு ஒய்யு இசட்டு இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வெக்டர் யார்? b1, b2, b3. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த நம்மளோட எய்ம் என்னது அப்படின்னா, வி நீட் டு ஃபைண்ட் திஸ் எக்ஸ் ஒய் இசட்டு அண்ட் ரிமெம்பர் வி ஆர் ஒன்லி சால்விங் ஃபார் நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம். நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம்னா என்னது? இந்த b1, b2, b3 என்னவாக இருக்கணும்? எல்லாமே என்னவாக இருக்கக்கூடாது? ஜீரோவாக இருக்கக்கூடாது, நான் ஜீரோ வெக்டராக இருக்கணும். அதாவது அவுட்புட் வெக்டார் வந்து நான் ஜீரோ வெக்டார் இருந்தது அப்படின்னா அது நான் ஹோமோஜினியஸ், எல்லாமே ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா அது ஹோமோஜினியஸ். இப்போ நம்ம வந்து நான் ஹோமோஜினியஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடும் நான் ஹோமோஜினியஸ் தான் போட்டோம், கிரேமர்ஸ் மெத்தடும் நான் ஹோமோஜினியஸ் தான் போட்டோம், இப்போ கௌசியன் இன்வெர்ஷன் மெத்தடும் நான் ஹோமோஜினியஸ் தான் போட போகிறோம் இப்போதைக்கு. ஓகேவா? அப்போனா இந்த b1, b2, b3 நாட் ஆல் ஜீரோ, எல்லாமே ஜீரோவாக போகக்கூடாது. எல்லாமே ஜீரோ போச்சுன்னா ஹோமோஜினியஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஹோமோஜினியஸ் சால்வ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம எய்ம் என்னது அப்படின்னா, வி நீட் டு ஃபைண்ட் திஸ் இன்புட் வெக்டார். அதாவது இது எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன், யூ சீ திஸ் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த இன்புட் வெக்டாரை b1, b2, b3 மேப் பண்ணணும், அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் திங்க் பண்ண சொன்னவங்களே. ஓகே, அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த இன்புட் வெக்டாரை b1, b2, b3 மேப் பண்ணணும். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து முதல்ல மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா,
In order to find this x, y, z, what we did is we have found this, we have found the inverse for this matrix, and we have multiplied inverse of the matrix B1, B2, B3 in order to find x, y, z. And we have restricted ourselves to the matrix that this has to be non-singular. அதாவது matrix inversion method apply பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த matrix non-singular-ஆ இருக்கணும், அதாவது இந்த matrix determinant not equal to 0-ஆ இருக்கணும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு we have found x, y, z using A inverse into B1, B2, B3. Cramer's method-ல என்ன பண்ணோம், முதல்ல டெல்டா கண்டுபிடிச்சோம், டெல்டான்றது determinant of this coefficient matrix, அப்புறம் டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா செட் கண்டுபிடிச்சோம். டெல்டா எக்ஸ்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்புட் வெக்டார் எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் போட்டுக்கிட்டு ரிமைனிங்லாம் அதை போட்டுருந்தோம். அப்புறம் டெல்டா ஒய் கண்டுபிடிச்சோம், டெல்டா ஒய் என்ன பண்ணோம், இந்த அவுட்புட் வெக்டாரை ஒய் கோஆர்டினேட்டில் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இதில் ஃபில்அப் பண்ணிடணும். அப்புறம் டெல்டா செட் கண்டுபிடிக்கணும், அவுட்புட் வெக்டாரை இசட் கோஆர்டினேட்ஸில் போட்டுக்கிட்டு எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸில் இங்கே என்ன இருக்கோ அதை அங்கேயே போட்டுக்கிட்டு மூணுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் இஸ் ஈக்குவல் டெல்டா செட் பை டெல்டா, அந்த மூணு ஃபார்மில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதே கிரேமர்ஸ் மெத்தடில் நல்லா பார்க்கணும், நம்ம வந்து யூனிக் சொல்யூஷன் வரா மாதிரியே போட்டுட்ருக்கோம் செம்ம. இட் இஸ் நாட் தட் சொல்யூஷன் ஹேஸ் டு பி யூனிக், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு இந்த ஒரே ஒரு இன்புட் வெக்டாரை தான் B1, B2, B3க்கு மேப் பண்ணுற மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு புக்கில், ஓகேவா. தேர் இஸ் அ சான்ஸ் தட் தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி வெக்டார்ஸ் தட் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப்ஸ் டு B1, B2, B3. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இயர்ஸில் படிக்க போகிறோம், கன்சிஸ்டன்சி அப்படின்றது இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கா மாதிரி ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போ யூனிக் சொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கா மாதிரி போடணும் அப்படின்னு நான் சொன்னேன், இதோட டிட்டர்மினன்ட் எப்பயுமே இந்த டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கௌசியன் எலிமினேஷன் மெத்தட், கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறது. மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் மெத்தட் ஈஸி சார், இந்த மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் கண்டுபிடிப்பேன், B1, B2, B3 ஒன்லே பண்ணுவேன் ஆன்சர் கிடச்சிரும் சார். கிரேமர்ஸ் மெத்தடாக அதிகமாக ஈஸி சார், டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா செட் கண்டுபிடிப்பேன், அப்புறம் எக்ஸ் ஒய் செட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த காஸியன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி சார் போடலாம், ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டெப் ஒன், ஓகேவா. ஸ்டெப் ஒன் வந்து ஃபார்ம் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், ஃபார்ம் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி, ஓகேவா. அதாவது ஏபி பியும் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருப்பான், எனக்கு ஏபி எப்படி இருப்பான், ஏன்றவன் யார், A11, A12, A13, அப்புறம் A21, A22, A23, அப்புறம் A31, A32, A33, ஓகேவா. க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ பி என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும், பிஏயும் ஃபார்ம் சேர்த்து எழுதணும். ஸோ ஒரு சின்ன ஒரு டாட் வச்சுக்கலாம் ஒரு டிஃப்ரென்ஸுக்காக, ஓகேவா, ஒரு டிஃப்ரென்ஸுக்காக. இப்போ பிஆர் B1, B2, B3, ஓகேவா, லைன் போகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு டிஃப்ரென்ஸுக்காக. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்த்து முதல்ல 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தது, இப்போ என்ன பண்ணிட்டோம், 3x4 மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம், கரெக்டாக. முதல்ல 3x3 ஆகுது, 3 rows 3 columns இருந்தது, இப்போ அதை சேர்த்த பிறகு என்ன ஆயிடுச்சு, 3 rows 4 columns ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3x4 மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 2, ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா ரெடியூஸ் த ஆகுமெண்டட், ரெடியூஸ் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் டு எக்கிலான் ஃபார்ம், ரெடியூஸ் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் டு எக்கிலான் ஃபார்ம், ஓகேவா. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எக்கிலான் ஃபார்முக்கு மாற்றணும். எப்படி மாற்றணும், இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு, அதாவது லெக்சர் நம்பர் 18, 19 அந்த ரேஞ்சில் பார்த்துட்டோம். ஒரு மேட்ரிக்ஸ் அதாவது ரேங்க் கண்டுபிடிக்கும் போது ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் யூசிங் ரோ ரிடக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கிலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அவன் தான் ரேங்க்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கிலான் ஃபார்மாக மாற்றுங்க அப்படின்றாங்க. இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கிலான் ஃபார்மாக மாற்றுங்க, ரோ எக்கிலான் ஃபார்மில் திரும்ப சொன்னோன்னா காமன் நேரம் ஆகிடும். ஸோ இப்போ ரோ எக்கிலான் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லியாச்சு, நிறைய டீட்டெயில் தான் பேசியிருக்கேன்.
first number, make sure that the first leading, the first, the first element is non-zero. ஆனால் கீழ இருக்கவங்களாம் என்ன இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். செகண்ட் ரோல எங்க நான் ஜீரோ எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறானோ அவன் கீழே இருக்கவங்களாம் ஜீரோவா இருக்கணும். அண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்லாமே ஜீரோவா இருக்கணும். என்ன சார் புதுசாக சொல்றீங்க அப்படின்னு புரியல சார், அப்படின்னா நீங்க போன வீடியோஸ் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டா அந்த வீடியோ பாக்குறீங்க, பண்ணக்கூடாது. அப்படி அப்படின்னா பண்ணணும், ரோ கீழான் ஃபார்ம் பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 18-19 பாருங்க உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு இங்க வந்துட்டீங்கன்னா அட்டா சூப்பர்ரா அப்படின்னு. ஓகே, ஸோ யூ ரெடியூஸ் திஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் அந்த 3x4 மேட்ரிக்ஸை எக்கிலான் ஃபார்மு ரெடியூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இவனை ஜீரோ ஆக்கணும், இவனை ஜீரோ ஆக்கணும், இவனை ஜீரோ ஆக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து யூனிக் சொல்யூஷன் வரா மாதிரி தான் நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எக்கிலான் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை மூணு ரெடியூஸ் பண்ணாலே எக்கிலான் ஃபார்ம் வந்துடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் maximum, it is stands that this can also be zero, this can also be zero. So in that case the echelon form will be different, but maximum Gaussian elimination method la inda moonathiyum neenga zero aakanaale ungalku echelon form vara mari vandrum illa sir appadina neenga echelon form maatanum. Okay va, so after reducing to echelon form, step 3 enna pananum appadina find inda echelon form maatitingala. எக்கிலான் ஃபார்ம் மாத்தின பிறகு இப்போ இந்த மேட்ரிக்ஸை திருப்பும் ஏஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு பி ஃபார்மட்ல எழுதுங்க. என்னது, ரைட் த ரெடியூஸ்ட் மேட்ரிக்ஸ் அகெயின் இன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு பி ஃபார்ம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நீங்க இந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண பிறகு இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கா, 3x4 மேட்ரிக்ஸ், அதை நீங்க ரோ எக்கிலான் மாத்தின பிறகு உங்களுக்கு சப்போஸ் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சு. அப்பனா பி ஆஃப் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தது, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி ரோ எக்கிலான் ஃபார்முக்கு மாத்திட்டோம். இது ரோ எக்கிலான் ஃபார்ம்ல தானே இருக்கு. ஆமா பாருங்க, மேக் ஷூர் தட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் நான் ஜீரோ, கீழே இருக்கவங்களாம் ஜீரோவா இருக்கான். செகண்ட் ரோல எங்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கான், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் யாரு, 1. அவன் கீழே இருக்கவங்கலாம் ஜீரோவா இருக்கணும். அண்ட் ஆல்சோ இவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கவங்கலாம் ஜீரோவா இருக்கணும். ஸோ அப்போ திஸ் இஸ் இன் ரோ எக்கிலான் ஃபார்ம். ஓகேவா, ஓகே. ஸோ ஆஃப்டர் ரெடியூசிங் டு ரோ எக்கிலான் ஃபார்ம், ரைட் அ ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் அகெயின் இன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இவன் தானே ஏ, ஸோ திருப்பி அந்த ஃபார்ம்ல எழுதுங்க. 1, 2, 3, 0, 1, 2, 0, 0, -1 எக்ஸு ஒய்ஏ இசட்டு இஸ் ஈக்குவல் டு 4, 3, 2. அதாவது இப்படி இருந்த மேட்ரிக்ஸை திருப்பி என்ன பண்ணுங்க, ஏஎக்ஸ் குள்ள பி ஃபார்மில் எழுதுங்க. இப்போ நம்ம பின்றவன் யாரு, லாஸ்ட் காலம்ல இருக்கவன், நம்பர் மாறிடுவான். ஏன்னா ரெடியூஸ் பண்றோம், ரெடியூஸ் பண்ணும்போது நம்பர் மாறலாம், மாறி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா, இந்த ரெடியூஸ் பண்ண மேட்ரிக்ஸை திருப்பி நீங்க இதை ஏவா இதை பியா பாருங்க, எக்ஸை வந்து அதே அன்னோன்ஸ்னா எக்ஸ் ஒய் செட்டா பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கரெக்டா இல்லையா, ஆமாவா இல்லையா, ஆமா. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் A11, A12, A13, 0, 0, 0, A21, A22, A23, A33 into X, Y, Z. இங்கே ஒரு சம்திங் ஏதோ B1, B2, B3 இருப்பான். இங்கே பாருங்க, இந்த B1, B2, B3 தான் இங்கேயும் B1, B2 வரணும் அவசியம் கிடையாது, ரெடியூஸ் பண்ணும்போது நம்பர் மாறிடலாம். ஸோ இது எப்படி வந்தது, இதை ரெடியூஸ் பண்ண பிறகு இப்போ திருப்பும் இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஸ்டெப் 3 முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டெப் 4 என்னது அப்படின்னா, ஃபைன் எக்ஸ் ஒய் ஜெட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபைன் X, Y, Z by backward substitution. Find X, Y, Z by backward substitution. இப்போ இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுங்களா, என்ன வரும், A11X plus A12Y plus A13Z is equal to B1 வரும். அப்புறம் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A22Y plus A23Z is equal to B3 னு வரும். இங்கே மட்டும் பண்ணீங்கன்னா A33Z is equal to
பீத்னு வரும் கரெக்டா, ஒன்றும் கிடையாது. இந்த ரோவை இந்த காலமோட A11X ப்ளஸ் A12Y ப்ளஸ் A13Z ஈக்குவல் டு B1. இப்போ இங்கே பண்ணும்போது 0X ஆயிரும். ஸோ அப்போ 0X நான் போடலை. A22Y ப்ளஸ் A23Z இஸ் ஈக்குவல் டு B2, செகண்ட் லேயர் B2. இப்போ இங்கே பண்ணும்போது 0X ப்ளஸ் 0Y ஆயிரும், அதை நான் போடலை. ஸோ அப்போ A33Z இஸ் ஈக்குவல் டு B3 வரும். இவனை ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கோங்க, இவனை ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டுக்கோங்க, இவனை ஈக்குவேஷன் நம்பர் 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரம் 3 ஃபைண்ட் இசட், அவ்வளோதான் வந்துடுச்சா. A33 யாரு நம்பரு, B33 நம்பரு. ஸோ அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு B3/A33. அப்போ இசட் கிடச்சிடும். ஃப்ரம் 2 சப்ஸ்டிடியூட் இசட்டு ஃபைண்ட் ஒய். இப்போ பாருங்க, இசட்டு இங்கே கண்டுபிடிச்சாச்சு, அவனுக்கு இங்கே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒய் கிடச்சிரும். ஏன்னா B2 நம்பர், A23 நம்பர், A22 ஒரு நம்பர். ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஒய் பை B2 - A23 இசட்டு, அப்புறம் A12 டிவைட் பண்ணால் வந்துடும் ஒய். அப்புறம் ஃப்ரம் ஒன் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் ஒய் இசட்டு ஃபைண்ட் எக்ஸ். So from 2 substitute z find y, from 1 substitute yz find x. So y தெரியும், x தெரியும், இங்கே x சாரி y தெரியும், z தெரியும். So you can find x, அவ்வளோதான். So backwardல இருந்து substitute பண்ணுங்க, find xyz by backward substitution. பின்னால இருந்து substitute பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே z கிடைப்பா, இங்கே y கிடைப்பா, இங்கே x கிடைப்பா. ஈஸியாக இருக்கா? So அப்போ ஸ்டெப் ஒன்று என்னது அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும், இவன் வந்து பிரைமரி, இவன் ஸ்டெப் 0 பேசிக். என்ன பண்ணணும், ஏஎக்ஸ் இக்குவல் பி ஃபார்வர்ட் எழுதுங்க, ஆக்மெண்ட் பண்ணுங்க, ஆக்மெண்ட் பண்ண பிறகு இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கிலான் ஃபார்முக்கு மாற்றுங்க, மாற்றின பிறகு அந்த ரோ எக்கிலான் ஃபார்மை ஏஎக்ஸ் இக்குவல் பி ஃபார்மில் ஃபார்மட் எழுதுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படி ஃபைண்ட் எக்ஸ் ஒய் செட். ஓகேவா? ஓகே, தேர் இஸ் அ சான்ஸ் தட் திஸ் நம்பர் கேன் பி ஈக்குவல் டு 0. What happens if A33 is equal to 0? Unique solution கிடைக்காது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த A33 நான் ஜீரோவாக இருக்கா மாதிரி தான் இருக்கும், அதாவது நம்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்பராக இருந்தால் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், நம்பராக இல்லை அப்படின்னா தெர் இஸ் அ சான்ஸ் தட் இன்ஃபினைட் சொல்யூஷன் அண்ட் நோ சொல்யூஷன். அதெல்லாம் எப்படி சார்ந்தது நெக்ஸ்ட் படிப்போம், பொறுமையாக படிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இப்போ போட போகிறது எல்லாமே, அதாவது இப்போ போட போகிறது எல்லாமே தேர் இந்த A33 என்னவா இருக்காது, ஜீரோவா இருக்காது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா? சம் போடுவோமா? சம் போட்டால் புரிஞ்சிடும் இந்த லாவர் சம்னு இதுக்காக உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நீங்க அப்படின்றீங்க நீங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் மெத்தட்லையும் ஒரு சம்மை போடலாம், ஆனால் அது போடணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும், டிட்டர்மினன்ட்டு நான் ஜீரோவாக இருக்கணும். கிரேமர்ஸ் மெத்தட்லையும் போடலாம், கௌசியர் இன்வெஸ்ட் மெத்தட்லையும் போடலாம். கௌஸ் கிரேமர்ஸ் மெத்தடு இந்த மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருந்தாலும் போடலாம், இருந்தாலும் போடலாம், பட் உங்கள் சிலபஸில் டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இல்லைன்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் பொதுவாக. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இல்லைன்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான ரிசல்ட் தெரியும், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் ஜீரோனா ரேங்க் என்னவாக இருக்கும், என்ன தான் இருக்கும். அதாவது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் என்னவாக இருக்கும், 3 தான் இருக்கும். இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு உதவும். ஓகே, ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் போடுவோமா? ஸோ இப்போ ஃபார் ஆல் த அப்போ 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ஆல் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கௌசியன் எலிமினேஷன் மெத்தட். கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் 0 என்னது, த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ், இது ஹோமோஜீனியஸா நான் ஹோமோஜீனியஸா சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் ஹோமோஜீனியஸ், ஏன்னா அவுட்புட் வெக்டர் யாரு, 25 13 1, விச் இஸ் அவுட்புட் நான் ஜீரோ வெக்டர், எல்லாமே ஜீரோ போஸ்ட் தான், அது ஹோமோஜீனியஸ், இது நான் ஹோமோஜீனியஸ். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி என்ன ஆகும், ஸோ நம்மளுக்கு ஏ யாரு, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 4 3 6, இங்கே 1 5 7, இங்கே 2 9 1. அன்னோன் வேரியபிள் யாரு, எக்ஸு ஒய்யு இசட்டு. அவுட்புட் வெக்டர் யாரு, 25 13 1. ஓகேவா? வி நீட் டு சால்வ் திஸ் யூசிங் கௌசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸ்டெப் 1 என்னது சொல்லுங்க பார்க்கலாம், ஃபார்ம் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஃபார்ம் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஓகேவா? ஏபி.
So, if AB is not wrong, then AB is B is A. So, let's see. So, A is 4, 3, 6, 1, 5, 7, 2, 9, 1. B is 25, 13, 1. 25, 13, 1. All difference. Now, A is B. Okay, va? So, step 2 is what? Step 2. Reduce the augmented matrix. அதாவது இந்த matrix reduce the augmented matrix to echelon form. பண்ணுவோமா? So இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த matrix reduce பண்ண போறோம். இந்த matrix reduce பண்ண போறோம். So matrix யாரு 4 3 6 1 5 7 அப்புறம் 2 9 1 இவன் யாரு 25 13 1 ரெடியூஸ் பண்ண மைக்லான் ஃபார்முக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், போன வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சார் நானே போட்டுறேன் சார், வீடியோ பாஸ் பண்ணிடுறேன் சார், வீடியோ பாஸ் பண்ணி பண்ணி நானே போட்டுறேன் சார், நீங்கள் போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எப்பயுமே நம்ம 1 முதல் நம்பராக இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் நம்பர் ஹேஸ் டு பி 1 இருந்தால் நல்லது, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. பட் நம்மளுக்கு 1 இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் 1 ஆர் 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். பண்ணி தான் ஆகணுமா? கிடையாது. பண்ணனா சீக்கிரமாக முடியும். சீக்கிரமாக முடியுன்றத விட கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் சார் புக்கில் மாற்றினாங்க நீங்களும் மாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. 1 எப்பயுமே முதல்ல இருந்தது அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை சார் இந்த மேட்ரிக்ஸில் எங்கேயுமே 1 என்ட்ரியே வரல அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் 1 இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ மேக் ஷுவர் தட் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் நான் 1 இப் இட் இஸ் அவைலபிள். ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு 1 5 7 13 4 3 6 25 2 9 1 1 2 9 1 1. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இவனை 0 ஆக்கணும், இவனை 0 ஆக்கணும், இவனை 0 ஆக்கணும். அது ஆக்கின பிறகு எக்கலான் ஃபார்மில் இருந்தால் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லைன்னா இன்னும் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, இவன் வந்து 0 ஆக்கலாம், இவன் 0 ஆக்கலாம். ஸோ அப்போது ஆர் 2 ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு ஆர் 2 மைனஸ் 4 டைம்ஸ் ஆர் 1 கரெக்டா, 4 மைனஸ் இவன் எப்படி 0 ஆக்கணும், மேக் திஸ் எலமெண்ட் 0 ஹெல்ப் ஆஃப் A11. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லியாச்சு, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எடுத்து போயிடும். ஸோ மேக் திஸ் எலமெண்ட் 0. ஸோ மேக் A21 இஸ் ஈக்குவல் 0 வித் ஹெல்ப் ஆஃப் A11. மேக் A31 இஸ் ஈக்குவல் 0 வித் ஹெல்ப் ஆஃப் A11. இதுதான் ஸ்டெப் 1 ரோ எக்கலான் ஃபார்முக்கு. ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ அப்புறம் இது இவன் எப்படி 0 ஆக்கலாம், R3. ஸோ R3 மைனஸ் 2 டைம்ஸ் R1 கரெக்டா. ஏற்கனவே இங்கே 2 இருக்கா, அங்கே 1 இருக்கா, இங்கே 2 மட்டும் பண்ணால் 2 ஆகிடும், 2 - 2 0 போயிடும். ஸோ அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவன் ரெண்டு பேர் என்ன போயிடுவான், 0 போயிடுவான். ஸோ அப்போ திஸ் மேட்ரிக்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா முதல் ரோ பண்ணல. ஸோ முதல் ரோ என்ன பண்ணலாம், 1 5 7 13 அப்படியே போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ R2 R3 மாறுறான். இப்போ R2 எப்படி மாறுறான் அப்படின்னா R2 மைனஸ் 4 R1. இப்போ R2 எப்படி மாறுறான் அப்படின்னா R2 யார், 4 3 6 25 மைனஸ் 4 டைம்ஸ் R1 யார், 1 5 7 13 1 5 7 13. ஸோ இப்போ என்ன ஆகிடும், 4 3 6 25 4 மண்டலே பண்ணிங்கன்னா 4 1 4 4 5 20 4 7 28 4 13 52 கரெக்டா, 4 10 40 4 3 12 40 + 12 52. ஓகே, செப்பரேட் பண்ணுங்கள், 4 - 4 0, 3 - 20 -17, 6 - 28 -22, 25 - 52 ஸோ -27 -27. இப்போ R3 என்னவா மாறிடும், R3 என்னவா மாறுது அப்படின்னா R3 -2 R1. R3 யாரு, 2 9 1 1 மைனஸ் 2 9 1 1 மைனஸ் அழகாக போடுவோம் இருங்க, ஏன்னா அந்த நோட்ஸ் அவங்களுக்கு தரணும்ல. ஓகே, ஸோ அப்போ R3 என்னவா மாறுது அப்படின்னா R3 ஸோ 2 9 1 1 2 9 1 1 மைனஸ் R3 -2 R1. ஸோ 2 R1 யார், 1 5 7 13 1 5 7 13.
So we have 2, 9, 1, 1 minus 2 one level 2 1s are 2 5s are 2 7s are 14 2 into 13 26 சரிவா செப்பரேட் பண்ணுவோம் இப்போ 2 minus 2 0 பாருங்க 2 minus 2 0 9 minus 10 minus 1 1 minus 14 minus 13 1 minus 26 minus 25 சரிவா இப்போ என்ன பண்ணணும் இவனை 0 ஆகணும் கரெக்டா யாரை வச்சு இவனை வச்சு இதெல்லாம் நம்ம முன்னே பார்த்தாச்சு ஸோ அப்போ இவனை 0 ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸ்டெப் 1 என்னது இவனை நம்ம 0 ஆக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏ 11 ஸ்டெப் 2 வந்து இவனை 0 ஆக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏ 22 ஓகேவா இப்போ நம்ம ஏ 22 யாரு மைனஸ் 17 ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே மைனஸ் 1 இருக்கான் இங்கே மைனஸ் 17 இருக்கான் முதல்ல சேம் நம்பர் கொண்டு வரணும் ஸோ அப்புறம் இங்கே 17 மண்டலே பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் த்ரீ இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு 17 ஆர் த்ரீ ஸோ அப்போ இங்கே மைனஸ் 17 ஆகிடுவான் மைனஸ் 17 அங்கேயும் மைனஸ் 17 ஆட் பண்ணால் மைனஸ் 34 ஆகிடும் ஸோ மேக் ஷுர் தட் த சைன்ஸ் ஆர் ஆப்போசிட் ஸோ ஐம் கோயிங் டு டூ மைனஸ் ஆர் டூ ஸோ பண்ண அப்படின்னா இவன் ஆகிடுவான் 17 ப்ளஸ் 17 ஆகிடுவான் விச் டர்ன்ஸ் அவுட் டு பி ஜீரோ ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆர் த்ரீ மாத்திரம் ஸோ ஆர் ஒன் ஆர் டூ அப்படியே போட்டுடலாம் 1, 5, 7, 13 ஜீரோ மைனஸ் 17 மைனஸ் 22 மைனஸ் 27 இப்போ பண்ணிங்க அப்படின்னா இவன் என்ன ஆவான் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஆர் த்ரீ என்னவா மாறுறான் ஆர் த்ரீ என்னவா மாறுறான் அப்படின்னா 17 டைம்ஸ் ஆர் த்ரீ ஸோ ஜீரோ மைனஸ் 1 மைனஸ் 13 பின்னாடி போடுவோமா நீட்டா ஓகே ஸோ அப்போ ஆர் த்ரீ என்னவா மாறுறான் அப்படின்னா ஆர் த்ரீ அதாவது 17 ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூவாக மாறுறான் கரெக்டா அதானே 17 ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூவாக மாறுறான் ஸோ அப்போ நம்மளுக்கு ஆர் த்ரீ யாரு ஸோ அப்போ ஆர் த்ரீ என்ன ஆகிடுவான் அப்படின்னா 17 டைம்ஸ் ஆர் த்ரீ ஆர் த்ரீ வந்து 0 மைனஸ் 1 மைனஸ் 13 0 மைனஸ் 1 மைனஸ் 13 மைனஸ் 25 மைனஸ் ஆர் டூ யாரு 0 மைனஸ் 17 0 மைனஸ் 17 மைனஸ் 22 மைனஸ் 27 கரெக்டா எல்லாம் மைனஸ் வரணும் நம்மளுக்கு ஓகே வரட்டும் ஓகே ஓகேவா ஸோ 17 உள்ள மறுபடியும் என்ன ஆகிடும் 17 into 0 இவன் மைனஸ் 17 ஆகிடுவான் 17 into -13 ஸோ அப்போ 17 into 13 என்ன வரும் 3 7s are 21 3 1s are 3 3 plus 2 5 இங்கே என்ன ஆகிடுவான் ஸோ 1 2 2 ஸோ மைனஸ் 221 ஒரு 25 into 17 ஸோ 7 5s are 35 7 2s are 14 14 plus 3 7 5s are 35 7 2s are 14 175 2 5 5 2 1 425 வரும் ஸோ அப்போ என்ன ஆகிடுவான் மைனஸ் 425 மைனஸ் 0 மைனஸ் 17 மைனஸ் 22 மைனஸ் 27 இது ஆட் பண்ண என்ன ஆகிடும் 0 மைனஸ் 0 0 மைனஸ் 17 ப்ளஸ் 17 0 மைனஸ் 221 ப்ளஸ் 22 ஸோ மைனஸ் 199 மைனஸ் 425 ப்ளஸ் 27 ஸோ 25 மைனஸ் பண்ணால் 400 2 மைனஸ் 390 மைனஸ் 398 வருவோம் ஓகேவா ஸோ தேர்ஃபோர் அப்போ எனக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு இப்போ ஆர் த்ரீ என்ன மாறிட்டான் 0 0 மைனஸ் 199 மைனஸ் 398 மாறிட்டான் இவன் என்ன மாறினா 1 5 7 13 1 5 7 13 அப்புறம் 0 -17 -22 -20 ஸோ ஸ்டெப் டூ ஓவர் கரெக்டா ஸ்டெப் டூ என்னது யூ நீட் டு ரெடியூஸ் திஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் டு எக்லான் ஃபார்ம் தட் இஸ் அவர் ஸ்டெப் டூ ஓகேவா ஸ்டெப் த்ரீ என்னது ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸை ஏஎக்ஸ் ஈக்குவல் பி ஃபார்மட்டை எழுதுங்க ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸை ஏஎக்ஸ் ஈக்குவல் பி ஃபார்மட்டை எழுதுங்க ஸோ அப்போ ஸ்டெப் த்ரீ என்னது ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் உள்ள ஏ யாரு 1 5 7 1 5 7 0 மைனஸ் 17 மைனஸ் 22 0 0 மைனஸ் 199 ஓகேவா இங்கே யாரு எக்ஸு ஒய்யு இசட்டு இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 27 மைனஸ் 398 ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படி
x y z கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 4 என்னது? ஃபைண்ட் x y z பை பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இப்போ இந்த இக்வேஷன் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மூணு இக்வேஷன் கிடைப்பானா? என்னென்ன இக்வேஷன் கிடைப்பான்? x பிளஸ் 5y பிளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 13, கரெக்டா? இந்த ரோ இந்த காலம் x பிளஸ் 5y பிளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 13. இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 17y மைனஸ் 22z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27. இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0x 0y மைனஸ் 199z ஈக்குவல் டு மைனஸ் 398. ஸோ இவனை வந்து இக்வேஷன் நம்பர் 1, இவன் இக்வேஷன் நம்பர் 2, இவனை இக்வேஷன் நம்பர் 3. இப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரம் 3 டு 1 இருந்து வி கேன் ஃபைண்ட் இசட் ஒய் எக்ஸ். ஸோ ஃப்ரம் த்ரீ மைனஸ் 199z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 398. மைனஸ் மைனஸ் போயிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 398 பை 199 இஸ் ஈக்குவல் டு 2. கரெக்டா? 199 2s are 398. So we have found z value which is equal to 2. So from 2 find y. So substitute z is equal to 2. So minus 17y minus 22z is equal to minus 27. Even that is second equation. So we want to add minus 17y minus 22 into z is equal to 2. This is equal to minus 17y minus 44 is equal to minus 27. This implies minus 17y is equal to minus 27 plus 44. So minus 17y is equal to 44 minus 27. So inge oru 3 anga oru 24 44 minus 27, correct ah? Minus 17y minus 22 ah? Minus 17y minus 22 minus 27. So minus 27 minus 17y, sorry, minus 17y. மைனஸ் 17y மைனஸ் 44 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27. ஓகே, இப்போ இசட் டிடே 2 போனால் 44 ஆகிடும். ஸோ மைனஸ் 27 பிளஸ் 44 என்ன வருவான்? 37. இங்கே ஒரு 3னா 17 வருவான், கரெக்டா? கரெக்டு. 3 14 17. ஓகே. ஸோ இப்போ y என்ன ஆகிடுவான்? மைனஸ் 1 ஆகிடுவான். 17 வந்து கேன்சல் ஆகிடும். Y என்னவா போயிடுவான்? மைனஸ் 1 போயிடுவான். ஸோ ஃப்ரம் 1 சப்ஸ்டியூட் ஒய் வேல்யூ அண்ட் இசட் வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 5y பிளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு ஒய் வந்து மைனஸ் 1, இசட் வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 பிளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13, இவன் அசைட் போயிட்டாங்கன்னா பிளஸ் 5, இவன் அசைட் போச்சுன்னா மைனஸ் 14. So, x is equal to 13 plus 5 on the 18, 18 minus 14 on the 4. All right. So, for solution yaar abdina, solution yaar x is equal to 4, y is equal to minus 1, z is equal to 2. அதாவது அந்த transformation 4 minus 1, 2 என்ற input vector எங்க கொண்டு போகுது? 25, 13, 1 கொண்டு போகுது. ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. நாலு ஸ்டெப்பாக சார்னா சொல்லக்கூடாது. ஸ்டெப் 1 ஒரு செகண்டு, ஸ்டெப் 2 மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 ஒரு செகண்டு, என்ன பண்ணோம்? இது அப்படியே ஏக்ஸ் கூடி ஃபார்மெட்டில் போடணும். ஸ்டெப் 1க்கும் ஸ்டெப் 2க்கும் ஸ்டெப் 4க்கும் தான் கொஞ்சம் வேலை உங்களுக்கு. ஸ்டெப் 4 ஈஸி, ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் பண்ணுவோம்ல, சால்வ் பண்ணது தான். ஸ்டெப் 2 மட்டும்தானே பண்ணோம், இந்த ரெடியூஸ்டு இதை இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றணும், இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 எப்படி சார் கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணலாம்? நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4x பிளஸ் 3y பிளஸ் 6 இருக்கு 25 வரணும். ஸோ 4 டைம்ஸ் x என்ன வந்தது நம்மளுக்கு? 4 மைனஸ் 1, 2. 4 y வந்து மைனஸ் 1, இசட் வந்து 2. 4 4 சார் 16, 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 பிளஸ் 12. ஸோ 16 மைனஸ் 3 வந்து 13, 13 பிளஸ் 12 25, வந்துட்டா நான் 25. ஸோ அப்புறம் போட்டது கரெக்ட். ஓகேவா? இன்னொரு சம் போடுவோமா? நல்லா பார்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கிவன் மேட்ரிக்ஸ் ஏஎக்ஸ் கொள்ள பி ஃபார்ம் ரெண்டுத்தையும் ஆக்மெண்ட் பண்ணுங்கள். ரோ எக்லான் ஃபார்ம் ரிடியூஸ் பண்ணுங்கள். திருப்பி ஏஎக்ஸ் சொல் ஃபார்மெட் எழுதுங்க. பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்பயுமே வேணவா இருப்பான்.
யூனிக் சொல்யூஷனாக இருந்தால் இவன் நான் ஜீரோவாக இருப்பான். ஏன்றதை நம்ம கன்சிஸ்டன்சின்றதில் பார்ப்போம். பி எக்ஸைட்டட். ஓகே, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கவுசியன் எலிமினேஷன் மெத்தட். இது எக்ஸசைஸ் நம்பர் 1.5 solve the following system of equations by Gaussian elimination method. Solve the following system of equations by Gaussian elimination method. போடுவோமா? Okay. So, first sum பாருங்க. First sum solution. So, 2x minus 2y plus 3z is equal to 2. X plus 2y minus z is equal to 3. 3x minus y plus 2z is equal to 1. Okay, ma? So, matrix form என்ன ஆயிடும்? The matrix form. The matrix form is, so x is equal to b, yeah, so 2 minus 2, 3, 1, 2 minus 1, 3 minus 1, 2, x, y, z, are coefficients, no, coefficients, x, unknown, here, x, y, z, output, here, 2, 3, 1, okay, ma? Okay. So, we're going to go around it now, step 1, another, ரைட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் முன்னெல்லாம் ஃபார்ம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான்? ஸோ 2 மைனஸ் 2 3 1 2 மைனஸ் 1 3 மைனஸ் 1 2 இவன் ஏ, ஸோ என்ன பண்ணுறான்? பியை அட்டாச் பண்ணியாச்சு. முதல் ரோ முதல் காலம் வந்து 1 இருந்தது அப்படின்னா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் I can make this 2, இவன் 1 ஆகலாம். எப்படின்னா ஐம் கோயிங் டு இன்டர்சேஞ்ச் ஆர் 1 அண்ட் ஆர் 2. ஸோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு, ஸோ ஆர் 1 ஆர் 2 மாற்றிக்கிறேன். ஸோ 1 2 மைனஸ் 1 3 2 மைனஸ் 2 3 2 3 மைனஸ் 1 2 1 ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் ரெடியூஸ் திஸ் மேட்ரிக்ஸ் டு ரோ எக்கிலான் ஃபார்ம். அதானே ஸ்டெப் 2? ஓகே, ஸோ ஸ்டெப் 2 வந்து ரெடியூஸ் திஸ் மேட்ரிக்ஸ் டு ரோ எக்கிலான் ஃபார்ம். ஸோ இவனை ஜீரோ ஆகணும், இவனை ஜீரோ ஆகணும். ஸோ வெரி ஈஸி. ஸோ ஆர் 2 ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஆர் 2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆர் 1. ஆர் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஆர் 3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆர் 1 கரெக்டா? ஸோ 2 ஒன்லே பண்ணால் 2 மைனஸ் 2 ஜீரோ ஆகிடும். 3 ஒன்லே பண்ணால் 3 மைனஸ் 3 ஜீரோவாக போயிடும். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு 1 2 மைனஸ் 1 3. ஸோ இப்போ ஆர் 2 என்னவா மாறுறான் அப்படின்னா, ஆர் 2 ஆர் 2 யாரு? 2 மைனஸ் 2 3 2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆர் 1 யாரு? 1 2 மைனஸ் 1 3 1 2 மைனஸ் 1 3. ஸோ இப்போ இவன் என்ன ஆயிடுவான்? இவன் ஆயிடுவான் அப்படின்னா 2 மைனஸ் 2 3 2 2 மட்டும் பண்ணா 2 1 சார் 2 2 2 சார் 4 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 2 இன்ட்டு 3 6. இப்போ சப்ராட் பண்ணுங்கள். 2 மைனஸ் 2 0, மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 6, 3 ப்ளஸ் 2 5 ஆயிடுவான், 2 மைனஸ் 6 மைனஸ் 4 ஆக போயிடுவான். ஓகேவா? இப்போ ஆர் 3 என்னவா மாறுறான்? ஆர் 3 என்னவா மாறுறான் அப்படின்னா, ஆர் 3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆர் 1. ஸோ அப்போ ஆர் 3 யாரு? ஆர் 3 வந்து 3 மைனஸ் 1 2 1 மைனஸ் 3 டைம்ஸ் 3 மைனஸ் 1 2 1 மைனஸ் 3 டைம்ஸ் ஆர் 1 வந்து 1 2 மைனஸ் 1 3. இப்போ சப்ராட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 3 மைனஸ் 1 2 1 மைனஸ் 3 6 மைனஸ் 3 9 கரெக்டா? 3 1 சார் 3 2 சார் 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 3 இன்ட்டு 3 9. கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். 3 மைனஸ் 3 0, மைனஸ் 1 மைனஸ் 6 வந்து மைனஸ் 7, 2 ப்ளஸ் 3 5 ஆக போயிடுவான், 1 மைனஸ் 9 மைனஸ் 8 கரெக்டா? 1 மைனஸ் 9 மைனஸ் 8. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இவனை ஜீரோ ஆக்கணும். இவனை ஜீரோ ஆக்கணும்னா இவனை 6 ஆர மண்டலே பண்ணணும், 42 ஆவான். இவன் செவனால் மட்டும் பண்ணோம், 42 ஆவான். 42 மைனஸ் 42 ஜீரோவாக போயிடுவான். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் பண்ணலாமா? காலம் 2வையும் காலம் 3யையும் மாற்றிப்போம். இவனால் இவனையும் இவனையும் பண்ணிப்போம், பொசிஷன் மாற்றிப்போம். மாற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே மைனஸ் பண்ணல ஜீரோவாக போயிடுவான். ஏன்னா அங்கே 5 5 இருக்காங்கல்ல. திஸ் இஸ் ஈக்குவலன் டு 1 2 மைனஸ் 1 3 0 மைனஸ் என்ன பண்ணுறேன்னா காலம் 2வையும் காலம் 3யையும் மாற்றுறேன். ஓகேவா? காலம் 2வையும் காலம் 3யும் மாத்துறேன். ஸோ காலம் 1 காலம் 2 அப்படியே இருக்கட்டும், 1 0 0 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 1 5 5 இங்கே போயிடுவான், 2 மைனஸ் 6 மைனஸ் 7 இங்கே வந்துடுவான். இவெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட பிஹேவியர் மாறாதான் நீங்கள் தானே சொன்னீங்க.
நான் மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இவன் ஆயிடுவா, ஆர் த்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டு டூ, ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, இவன் ஜீரோ ஆயிடுவானா. செப்ரேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர். செப்ரேட் பண்ணுங்கள், ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ, மைனஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஆயிடுவான். செப்ரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் ஒன், மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர், கரெக்டா, மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர். ஓகேவா, திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்கிலான் ஃபார்ம். முதல் ரோ அவன் கீழேலாம் ஜீரோவாக இருக்கிறான், செகண்ட் நான் ஜீரோ என்ட்ரி ஃபைவு அவன் கீழே இருக்கலாம் ஜீரோவாக இருக்கான், இவன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நான் ஜீரோ என்ட்ரி இல்லை. ஓகே, ஸோ இப்போ ரெடியூஸ் எக்கிலான் ஃபார்ம் என்ன பண்ணணும், ஸ்டெப் த்ரீல ரைட் இன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம். ஸோ இப்போ இவன் ஆயிடுவான், ஒன் மைனஸ் ஒன் டூ, ஒன் மைனஸ் ஒன் டூ, ஒன் மைனஸ் ஒன் டூ, ஜீரோ ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன். இங்கே வந்து எக்ஸு ஒய்யு இசட்டு இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வெக்டர் யார், த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர், த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர். ஸோ இப்போ ஸ்டெப் ஃபோர் என்னது, பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஃபைவ் ஒய் மைனஸ் சிக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். ஸோ மார்க் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன், மார்க் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ, மார்க் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. ஸோ ஃப்ரம் த்ரீ யூ கேன் ஃபைண்ட் இசட். ஸோ ஃப்ரம் த்ரீ மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், திஸ் இம்ப்ளைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், கரெக்டா, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஃப்ரம் டூ, ஃப்ரம் டூ ஃபைவ் ஒய் மைனஸ் சிக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், ஸோ ஃபைவ் டைம்ஸ் ஒய் இசட் இஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், ஸோ ஃபைவ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், ஸோ ஃபைவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர், ஸோ ஃபைவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், கரெக்டா, ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர். ஸோ விவ் ஃபார்ம் இசட் அண்ட் ஒய் ஃப்ரம் ஒன் வி கேன் ஃபைண்ட் எக்ஸ். ஸோ ஃப்ரம் ஒன், ஃப்ரம் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஃபோர், இசட்டும் ஃபோர், இசட்டும் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகேவா, ஸோ அப்போ சொல்யூஷன் செட், சொல்யூஷன் செட் யார் அப்படின்னா எக்ஸ் வந்து மைனஸ் ஒன், ஒய் வந்து ஃபோர், இசட் வந்து ஃபோர். அதாவது மைனஸ் ஒன் ஃபோர் ஃபோர்ன்ற இன்புட் வெக்டார் வந்து அவுட்புட் வெக்டாரை கூட்டிகிட்டு போகுது. செக் பண்ணுவோம் கரெக்டாக இல்லையான்னு, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபோர், கரெக்டா, மைனஸ் ஒன் ஃபோர் ஃபோர். ஓகே, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோமா, ஸோ எக்ஸுக்கு மைனஸ் ஒன், ஒய்க்கு சாரி மைனஸ் மைனஸ் டூ டைம்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர், கரெக்டா, எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போட்டிருக்கேன், ஒய்க்கு ஃபோர் போட்டிருக்கேன், இசட்க்கு ஃபோர் போட்டிருக்கேன். இது என்ன ஆகிடுவான், மைனஸ் டூ மைனஸ் எயிட் ப்ளஸ் டுவெல், ஸோ இப்போ மைனஸ் டென் ஆகிடுவான், மைனஸ் டென் ப்ளஸ் டுவெல் டூ ஒன்டானா டூ. ஸோ அப்புறம் போட்டது கரெக்ட், ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி பாருங்களேன். ஈவன் மேட்ரிக்ஸ் சிஎஸ்சி கொண்டு பி ஃபார்ம் ஆகுமெண்ட் பண்ணுங்கள், ரோ எக்கிலான் ஃபார்முக்கு மாற்றுங்க, பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படி எக்ஸ் இசட் கண்டுபிடிங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு சம் போடுவோமா, ஓகே, செகண்ட் சம் சொல்யூஷன், டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இசட் இஸ்இக்குவல் டுவெண்ட்டி டூ, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் இஸ்இக்குவல் டுவெண்ட்டி செவன், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் இஸ்இக்குவல் டு டூ. ஓகேவா, ஸோ முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுவோம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம். இது என்னது, ஹோமோஜீனியஸா நான் ஹோமோஜீனியஸா, நான் ஹோமோஜீனியஸ் தான். ஸோ நம்மளுக்கு ஏ யார், டூ ஃபோர் சிக்ஸு, இங்கே த்ரீ எயிட்டு ஃபைவு, இங்கே மைனஸ் ஒன் ஒன் டூ. எக்ஸ் யார், எக்ஸு ஒய்யு இசட்டு, பி யார், அவுட் ப்ரெக்டார் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் டூ. ஓகேவா, இப்போ ஸ்டெப் ஒன் என்னது, ஸ்டெப் ஒன் ஃபார்ம் ஆர் ரைட் ஃபார்ம் ஆகுமெண்டட், ஃபார்ம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஓகேவா, ஸோ இப்போ ஏபி பண்ணணும், ஏபி
So 2, 4, 6, 3, 8, 5, minus 1, 1, 2. Now 22, 27, 2. Okay? So now sir, you minus 1, you can come here, you can come here, you can change it. 1 is here, comfortable. If you don't have a problem, you don't have a problem. Okay? நீங்க எப்படி 1 கொண்டு வரலாம் வேணும்னா R3 ஐயும் R1 ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ அப்ப இங்க -1 1 2 2 வந்துருவான் 2 4 6 வந்து இங்க வந்துருவான் அதுக்கு அப்புறம் அந்த ரோ ஃபுல்லா நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப என்ன ஆயிடும் 1 -1 -2 -1 வந்துரும் அப்படி நீ கொண்டு வரலாம் இல்லனா என்ன பண்ணலாம் அப்படியேவும் பண்ணலாம் இப்படியே பண்ணலாமா இப்போ ஓகே இப்போ இப்படி இப்படியே பண்ணோம் அப்படினா we need to reduce this matrix to ரோ எக்கிலான் ஃபார்ம் சோ ரோ எக்கிலான் ஃபார்ம் பண்ணோம் அப்படினா இவனை 0 ஆக்கணும் இவனை 0 ஆக்கணும் எப்படி 0 ஆக்கலாம் பாருங்க R2 is transformed to 3 உம் 2 உம் இவன் ரெண்டு பேரும் 0 ஆக்கணும் யாரை வச்சு 2-ஐ வச்சு ஸோ 3-க்கும் 2-க்கும் காமன் ஃபேக்டர் வந்து 6 ஓகேவா நிறைய காமன் ஃபேக்டர் இருக்கு பட் லீஸ்ட் காமன் வந்து 6 ஸோ அப்போ 2 டைம்ஸ் இதெல்லாம் சொன்னா கரெக்டாக சொல்லணும் ஓகேவா ஓகே 2 டைம்ஸ் R2 மைனஸ் 3 டைம்ஸ் R1 கரெக்டா 2 மட்டும் போனால் 6 இங்கே 3 மட்டும் போனால் 6 மைனஸ் பண்ணால் 0 R3 is transformed to 2 டைம்ஸ் R3 So minus 2 ஆயிடுவான் minus 2 plus 2 இப்போ 2 டைம்ஸ் R3 plus R1 ஸோ அப்போ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு நம்மளுக்கு R1 அப்படியே இருக்கான் ஸோ 2 4 6 22 அப்படியே இருக்கான் இப்போ நம்மளுக்கு என்ன மாறுறான் R1 R2 மாறுறான் R1 R2 மாறுறான் எப்படி மாறுறான் R2 எப்படி மாறுறான் அப்படின்னா R2 டைம்ஸ் R2 2 டைம்ஸ் R2 யார் 3 8 5 27 3 8 5 27 minus 3 times R1 2 4 6 22 2 4 6 22 so pivana aiduva 2 3 sa 6 16 10 54 correct ah 27 into 2 54 minus 3 2 sa 6 3 4 sa 12 3 6 sa 18 3 into 22 66 சப்ராட் பண்ணுங்க 6 மைனஸ் 6 0 16 மைனஸ் 12 4 16 மைனஸ் 12 4 10 மைனஸ் 18 மைனஸ் 8 54 மைனஸ் 66 மைனஸ் 12 மைனஸ் 8 இவன் ஓகேவா மைனஸ் 8 மைனஸ் 8 ஓகேவா இப்போ R3 என்ன மாறுறான் அப்படின்னா R3 என்ன மாறுறான் 2 times R3 so minus 1 1 2 2 minus 1 1 2 2 plus R1 so plus R1 here 2 4 6 22 2 4 6 22 so minus 2 2 4 4 plus 2 4 6 22 so minus 2 plus 2 0 2 plus 4 6 4 plus 6 10 கரெக்டாக ஆட் தான் பண்ணுறேன் இப்போ 4 ப்ளஸ் 22 26 ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் இவனை 0 ஆக்கணும் என்ன பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு 4 டைம்ஸ் R3 மைனஸ் 6 டைம்ஸ் R2 4 6 ஆர் 24 6 4 ஆர் 24 ஓகேவா தேர் ஆர் மெனி காமன் ஃபேக்டர்ஸ் பட் ஐ எம் டேக்கிங் 22 இட் இஸ் நாட் தட் யூ ஹவ் டு டேக் 22 யூ கேன் டேக் எனி ஃபேக்டர்ஸ் ஓகே ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு R3 என்ன ஆயிடுவான் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு R2 4 6 22 அப்படியே இருப்பான் 0 4 மைனஸ் 8 மைனஸ் 12 அப்படியே இருப்பான் 4 டைம்ஸ் R3 மைனஸ் 6 டைம்ஸ் R2 ஸோ இப்போ R3 என்ன மாறுறான் அப்படின்னா 4 டைம்ஸ் R3 0 6 10 26 மைனஸ் 6 டைம்ஸ் R2 0 4 மைனஸ் 8 மைனஸ் 12 ஸோ இவன் ஆகிடுவான் 0 24 40 26 இன்ட்டு 4 என்னது 104 26 இன்ட்டு 4 ஸோ 4 6 ஆர் 24 4 சார் 8 10 104 மைனஸ் 6 இன்ட்டு 0 0 6 இன்ட்டு 0 0 6 4 சார் 24 6 இன்ட்டு 8 மைனஸ் 48 6 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 72 ஓகேவா சப்ரேட் பண்ணுங்கள் 0 மைனஸ் 0 0 24 மைனஸ் 24 0 40 மைனஸ் ஆஃப் மைனஸ் 48 இப்போ 40 ப்ளஸ் 48 இப்போ 88 கரெக்டா
40 minus half minus 48, 40 plus 48, which is 88. Even I do 104 minus half minus 72. So 104 plus 72. So 176 I do 176. So step 3 another. Step 2 and we have reduced this to echelon form. Step 3 and write this matrix in AX is equal to B format again. So 2, 4 minus 6, 2, 4 plus 6, 2, 4 plus 6, 2, 4, 6, 0, 4 minus 8, 0, 4 minus 8, 0, 0, 88, unknown share, X, Y, Z, B are 22 minus 12, 176. That's step 3 one there. Write reduced echelon form in AX is equal to B format. Okay, va? So up I want. Okay. இப்போ நாம பண்ணோம் backward substitution படி we can find x, y, z. So, for 2x plus 4y plus 6z is equal to 22. 4y minus 8z is equal to minus 12. 88z is equal to 176. From 1, even 2, even 3. So, from 3, 88z is equal to 176. Suppose Z is equal to 176 by 88, which is equal to 2. Correct? 88 2s are 176. Okay. So from 2, 4y minus 8z is equal to minus 12. So Z on the 2 is equal to minus 12. So 4y minus 16 is equal to minus 12. So 4y is equal to minus 12 plus 16. 4y is equal to 4. This implies y is equal to 1. Okay, bah? So from 1, 2x plus 4y plus 6z is equal to 22. So 2x plus 4 into y on the 1, z on the 2 is equal to 22. So 2x plus 16, correct? 12 plus 4, 16. About 2x is equal to 22 minus 16. 2x is equal to 6. X is equal to 3. So, appo solution set yaar abdina X 3, Y vandhu 1, Z vandhu 2. Okay, va? Adha vandhu 3, 1, 2 undra vector maps this input vector to 22, 7, 2. Okay, va? 3, 1, 2. Check pannu va? So, inga 3, 1, 2 podunga. So, 2 into 3 plus 4 into 1 plus 6 into 2. Adha vandhu X 3, Y 1, Z 2. So, appo 6 plus 4 plus 12. So, 10 plus 12, 22. Antana? Okay. So, appo in the video, enna paathom appadina or system of equations, the Gaussian elimination method padi eppadi solve pannirudhu. Paarukala, neenga idhe samma neenga inversion method liyum polalam, Cramer's method liyum polalam, Gaussian elimination method liyum polalam. Okay va? So, appo next video la vandu application based problems next video la poduvom. Okay va? So, we'll see in the next video. Goodbye. Thank you. Or chinna regal pannidalama? Modhalla enna pannanum? AX is equal to B format eludhanum. Augment pannano, reduce this matrix to echelon form and then write again in AX equal to B form for find x, y, z by backward substitution. Okay, bye. We'll see you next video. Goodbye. Thank you.